வெல்கம் டு வினா மேஜிக் ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தைங்களுக்குமே ஆனுவல் லீவ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஒரு பக்கம் குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க இன்னொரு பக்கம் பெற்றவங்க எப்படிடா இந்த ஒன்றரை மாதத்தை தள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு மலைப்பில் இருப்பாங்க இது ஒவ்வொரு வருஷ விடுமுறையிலையும் இந்த மலைப்பு தொடர்ந்துட்டே தான் இருக்குது இப்போ நான் போடுற இந்த வீடியோ உங்கள் கேள்விக்கு ஒரு சிறந்த விடையை தரும்னு நான் நினைக்கிறேன் வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் விடுமுறையில் இருக்க குழந்தைகள் லீவை வந்து முழுமையாக கொண்டாடவும் அதை பயனுள்ளதாக மாற்றவும் இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே உதவும் ஒரு பத்து பாயிண்ட் வந்து நான் உங்களுக்காக நோட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து தரும் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து எக்ஸாம் இருக்கனால நம்ம எல்லார் வீட்லேயும் என்ன பண்ணிருப்போம்னா டிவிக்கு ஒரு பெரிய திண்டுக்கல் பூட்டு போட்டு பூட்டாத அளவுக்கு அவங்கள வந்து டிவி பக்கமே போக விடாமல் பார்த்துருக்கோம் ரொம்ப எக்ஸாம்ஸ்க்கு படி படி படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லியிருப்போம் அதனால இப்போ லீவ் விட்ட உடனே அவங்களுக்கு மனசு வந்து என்ன நினைக்கும் அப்படின்னா ஃபுல்லாக டிவி பார்க்கணும் இந்த லீவே டிவி பார்க்குறதுக்காக தான் நமக்கு வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லா குழந்தையுமே இருப்பாங்க அதனால டிவியிலே இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க வந்து டிவிலே உட்காந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சோறு தண்ணி தூக்கம் எதுவுமே வந்து தேவைப்படாது அந்தளவுக்கு டிவி அடிக்டடாக இருப்பாங்க இது வந்து அந்தளவுக்கு நல்லது கிடையாது அதனால டிவி வந்து ஒரு மணி நேரம் இல்லைனா இரண்டு மணி நேரம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம வந்து குழந்தைய சும்மா இரு சும்மா இருன்னு சொன்னோன்னா குழந்தைனால சும்மா இருக்க முடியாது நம்மளாலேயே கூட சும்மா வந்து எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்துருங்க அப்படின்னு சொன்னால் நம்மளாலையும் முடியாது ஸோ குழந்தைக்கு என்ன பண்ணணுன்னா அவங்க மூளைக்கு ஒரு வேலை கொடுக்கணும் அப்போ தான் அவங்க வந்து டிவி பார்க்குறதுலேருந்து அவங்க டைவெர்ட் பண்ண முடியும் அவங்கள அதுக்கு என்ன பண்ணலான்னா பக்கத்தில் இருக்க ஒரு லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் ஏரியா என்னென்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம குழந்தையோட இன்ட்ரெஸ்டட் ஏரியா அது ரிலேட்டடாக புக்ஸ் வந்து அவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்கணும் இப்போ ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா ஒரு பிக்சர்லாம் போட்டு ஸ்டோரிஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு புக்கை வந்து கொடுத்து ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸில் தான் அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க தமிழ் புக்கோ இங்கிலீஷ் புக்கோ எது வேணால் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புக்கை எடுத்து அதை எப்படி படிக்கிறது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் இந்த லீவ்ல வந்து அவங்களுக்கு புக் படிக்கிற பழக்கத்தை வந்து நம்ம ஏற்படுத்தலாம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி இரண்டு புதிய ஆங்கில வார்த்தைகள் வந்து வித்து மீனிங்கோட கற்றுக்கிறதுக்கு சொல்லலாம் அப்பப்போ நம்ம வந்து நேற்று என்ன வேர்ட்ஸ் படித்தேன் இன்றைக்கி என்ன வேர்ட்ஸ் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இது முடிச்சிருக்கணும் அது முடிச்சிருக்கணும் அப்படின்லாம் கிடையாது அவங்களுக்கு வந்து லிபரலாக விட்டோன்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக அதை வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க ஸோ டெய்லி டூ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம் தமிழ் வந்து தமிழ் லெட்டர்ஸ் வந்து இப்போது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் தமிழ் லெட்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது வந்து நீங்கள் எதாவது ஒரு லெட்டர் எழுதிட்டு இது என்ன லெட்டர் சொல் இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அவங்கள கேட்கலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டேபிள்ஸ் வந்து என்றைக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை அப்படின்னா அவங்களுக்கு தேவை கிடையாது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து குழந்தைங்களுக்கு ஒரு டூ டேபிள்லேருந்து டுவெல் டேபிள் வரைக்கும் எனக்கு சொல் இல்லைன்னா எழுது அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் படிக்கிறதுக்கு நம்ம வந்து டைம் வந்து அலோகேட் பண்ணலாம் ஏதாவது ஒரு கை வேலை தெரிஞ்சிச்சின்னா அது வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் இப்போது எம்ப்ராய்டரி தெரியும் இல்லை ஏதாவது ஒரு கூடை பின்ன தெரியும் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இப்போ பெரிய ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிக்கிற பொன் குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பூ கட்டுறது எப்படி அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் இது வந்து நம்ம அவங்களுக்கு செய்ய சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அவங்க வந்து செய்வாங்க சேம் டைம் அவங்களோட முகத்துலேயும் வந்து நீங்கள் அந்த சந்தோஷத்தை பார்க்கலாம் இது நான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா லஞ்சை வந்து ஒழுங்காகவே சாப்பிட்ருக்க மாட்டாங்க நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எப்போயுமே அவங்களுக்கு கொடுத்து விட்டோன்னா அது மீதி வந்துகிட்டே இருக்கும் அந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த டைமில் வந்து கொடுக்கலாம் இப்போ இந்த வெஜிடபிள் வந்து வந்து உனக்கு அவியல் செஞ்சால் பிடிக்கலையா சரி இதே வெஜிடபிள் நான் உனக்கு பொரியல் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மாற்றி அவங்களுக்கு வந்து நம்ம அதை கொடுக்கலாம் அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ற அந்த பழக்கத்தை வந்து நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்த முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்பூன் ஃபீடிங்காக குழந்தைங்களுக்கு நான் செய்கிறேன் அதாவது பாசத்தை வந்து எப்படி காட்டணுமோ அப்படி தான் காட்டணும் என் குழந்தைக்கு எல்லாமே நான் தான் செய்வேன் நான் இன்னமும் ஊட்டி விடுவேன் நான் இன்னும் அவனுக்கு குளிக்க வைப்பேன் இன்னொனுக்கு நான் ப்ரஷ் பண்ணி விடுவேன் அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது அவங்களே அவங்களோட வேலையை வந்து நம்ம செய்கிறதுக்கு அலோ பண்ணணும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் ப்ராப்பராக செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் இந்த லீவ் டைம் வந்து நமக்கு நிறைய டைம் கிடைக்கிறதுனால உன் டேபிளை எப்படி நீ வந்து நீட்டாக வச்சுக்கணும் உன்னோட பெட்டு வந்து எவ்வளோ ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும் ஷூக்கு வந்து பாலிஷ் எப்படி போடணும் அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு இந்த லீவ் டைமில் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் இப்போது லீவ் தானே குழந்தை நல்லா தூங்கட்டும் அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படிலாம் வந்து நினைக்கக்கூடாது குழந்த வந்து ஆறு மணிக்கு டெய்லியும் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன டைமுக்கு காலையில் எந்திரிப்பாங்களோ அதே டைமுக்கு குழந்தைய லீவ் டைம்லேயும் வந்து எந்திரிக்க வைக்கணும் இல்லைன்னா அவங்கள வந்து ரீனிங் இப்போ வந்து எயிட் வரைக்கும் தூங்க நைன் வரைக்கும் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு செலன் கொடுத்துருன்னா ஸ்கூல் டைமில் டக்குனு எந்திரி அப்படின்னோன்னா அவங்களுக்கு ஸ்கூல்னாலே வெறுப்பு வந்துடும் என்னடா படிக்கிறதுனால தான் இப்படிலாம் நம்மள சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன்னாலையும் இந்த மாதிரி ஸ்கூல் போறதுக்கும் அவங்க வந்து ரொம்ப எரிச்சல் படுற மாதிரி அது இருக்கும் நம்ம அதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் டெய்லி எந்திரிக்கிறேன்னா இப்பயும் நீ சிக்ஸ் ஓ கிளாக் தான் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இதை பழக்கணும் அப்புறம் கண்டிப்பா எங்கேயாவது அதாவது ஒரு நம்ம ஒரே இடத்துல இருந்தோன்னா ஒரு மாதிரி இருக்கும் ஸோ ஒரு வெக்கேஷனோ இல்லை ஒரு ஒன் டே ட்ரிப் எங்கேயாவது குழந்தைங்களை கூட்டிட்டு வெளில கூட்டிட்டு போனோம்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்புறம் எக்ஸாம் டைமில் வந்து நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு படி படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்திருப்போம் குழந்தைக்கும் நமக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்பட்டிருக்கும் நம்ம எப்போயும் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி கத்திருப்போம் ஸோ அவங்களுக்கும் நமக்குள்ள பாண்டிங் வந்து மிஸ் ஆகிருக்கும் இந்த லீவ் டைமில் வந்து குழந்தை கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இப்போ ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்ச நாள் லீவ் வந்து எடுத்து குழந்தை கூட பேசிட்டு அவங்க கூட வந்து கொஞ்சம் அவங்கள தூங்க வைக்கிறது அவங்க கூட பார்க்குக்கு போகிறது அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது அவனோட ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் குழந்தைக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நம்ம செய்கிறது பிடிச்சத சமைச்சு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்போது ஒரு நல்ல பாண்டிங்கை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துறதுக்கு இந்த வெக்கேஷன் டைம் லீவ் டைம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை வந்து எல்லா பேரண்ட்ஸும் மிஸ் பண்ணாமல் இந்த டைம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நம்ம வந்து நம்ம எல்லா குழந்தையும் நினைக்கிறாங்க நம்ம அம்மா படிக்கலைன்னா வந்து அம்மாவுக்கு நம்மளை பிடிக்காது அந்த மாதிரிலாம் வந்து நினச்சிக்கிறாங்க ஸோ நம்ம சொல்லணும் நீ எப்படி இருந்தாலும் அம்மாவுக்கு நீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்பாவுக்கு நீ ரொம்ப இம்பார்ட்டன் பர்சன் உனக்காக தான் அம்மா வேலை பண்ணுற உனக்காக தான் அப்பா வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் இந்த மாதிரி வந்து நம்ம மனசுக்குள்ளே மட்டும் வச்சுக்காம குழந்தைக்கும் அதை வந்து சொல்லணும் அப்படி சொன்னோன்னா அது அவங்க மனசுலையும் பதியும் தேவையில்லாமல் வந்து பணத்தையோ இல்லை அவங்க நேரத்தையோ செலவு பண்ண மாட்டாங்க கெட்ட வழியிலலாம் போக மாட்டாங்க ஸோ இதை வந்து நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்காம அது ஒவ்வொரு டைமும் குழந்தைக்கு சொல்லணும் அது குழந்த புரிகிற மாதிரி அவங்களுக்கு நம்ம நடந்துக்கிட்டோம்னா அந்த குழந்தைக்கும் நமக்கும் ஒரு நல்ல பாண்டிங் வந்து உருவாகும் நல்ல குவாலிட்டி டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த லீவ் டைமை வந்து நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம வந்து டிவியே பார்க்கட்டும் இல்லை மொபைலில் வந்து கொடுத்துட்டு நீங்கள் மொபைலில் விளையாடுங்க இல்லை டிவி பாருங்கள் நம்மளை கொஞ்சம் நேரம் அனுமதியாக விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம்னா அது அவங்களுக்கும் நல்லதில்லை நமக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஸோ இந்த லீவை வந்து நீங்கள் இந்த மாதிரி குழந்தை குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சேஞ்ச் வந்திருக்கும் குழந்தை வந்து அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு யூஸ்ஃபுல்லாக இந்த லீவை வந்து அவங்க ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி இது வந்து ஒரு டென் பாயிண்ட்ஸ் வருது நீங்கள் இந்த டென் பாயிண்ட்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து தரும் நான் ஒரு வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து அவங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ